வணக்கம். மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அருணா பாண்டியராஜ். கத்தியால் குத்தி மகனை கொலை செய்ய முயற்சி செய்தவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தாய் புகார் மனு. சென்னை திருவான்மியூர் பகுதியில் சந்தியா ரமேஷ் தம்பதியர் வசித்து வருகின்றனர். சந்தியா திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு ஒன்றை அளித்தார். அந்த புகார் மனுவில் சந்தியா கணவர் ரமேஷ் மகன்கள் பாலாஜி, பரத், பிருத்திவிராஜ் ஆகியோருடன் திருவான்மியூர் பகுதியில் வசித்து வருவதாகவும், கணவர் ரமேஷ் மீன்பிடி தொழில் செய்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மூத்த மகன் பாலாஜி திருவான்மியூர் பகுதியில் ஏர்டெல் நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் நிலையில், தனது சொந்த ஊரான திருவள்ளூர் மாவட்டம் சத்தரை பகுதியில் தங்கையின் மகள் பிறந்தநாள் விழாவிற்காக கடந்த மாதம் 22ஆம் தேதி சென்றிருந்தார். பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி நடைபெற்ற போது தனது அக்கா சரிதாவின் மகன் சஞ்சய் பாலாஜியை சந்தித்து அதே பகுதியைச் சேர்ந்த அபியூத் என்பவரிடம் ஏற்பட்ட தகராறு பற்றி கூறியுள்ளார். இதனால் சஞ்சய்க்கும் அபியூத்துக்கும் சமாதானம் பேசச் சென்ற தனது மகன் பாலாஜியை அங்கிருந்த அபியூத் மற்றும் அவரது நண்பர்கள் ஆகாஷ், ஆதி, திலீப், சுனில் ஆகியோர் தகாத வார்த்தையால் பேசி தாக்கியுள்ளனர் என்றும், பின்னர் அபியூத் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தனது மகன் பாலாஜியை காது மற்றும் இடுப்பு பகுதியில் பலமாக வெட்டியதை அடுத்து படுகாயமடைந்த பாலாஜி இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து பாலாஜியை மீட்ட அவரது உறவினர்கள் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சேர்த்து, பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பாலாஜி தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் இந்த சம்பவம் குறித்து திருவள்ளூர் மப்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் தனது மகன் பாலாஜியை வெட்டிய அபியூத் மற்றும் அவரது நண்பர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமலும் அவர்களை கைது செய்யாமலும் காலம் தாழ்த்தி வருகின்றனர் என்றும், எனவே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலையிட்டு உடனடியாக மகனை வெட்டிய நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை மனுவில் குறிப்பிட்டுள்ளார். அம்மா ஒரு திருவள்ளூருக்காக என் பையன் தங்கச்சி பிறந்த நாளுக்கு வந்தான். தங்கச்சி பிறந்த 22 நைட்டு வந்தான். வந்த அன்னைக்கு இந்த மாதிரி பசங்க அபியூத், ஆகாஷு, ஆதி, சுனில், திலீப்பு இவனுங்க 5 பேரும் வந்து சஞ்சயன்ற பையனுக்கும் அவனுங்களுக்கு ஏதோ பிரச்சனை பழகுது. என் பையன் வந்து இவங்க சண்டை போட்டுருக்கும் போது என் பையன் போய் கேட்டிருக்கான், ஏன்டா சண்டை போட்டு எது சண்டை போட்டுக்குன்னு கேட்கும் போது, நீ நட பெரியவன் நான் சொல்லிட்டு என் பிள்ளைய வெட்டிட்டானு. இது இவனுங்களுக்கு அவன் என் பிள்ளைங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் என் பிள்ளைய ஏன் வெட்டினானுங்கன்னு தெரியல, வெட்டிட்டானுங்க. வெட்டிட்டு நாங்கள் ஸ்டேஷனில் மப்பே ஸ்டேஷனில் போய் 23ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். இன்னும் அதுக்கான நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை. அவங்க ஊர் உள்ளதாக சுற்றின்னு இருக்காங்க. அவங்க மேலே நிறைய கேஸ் இருக்குது, திருட்டு கேஸ் இருக்குது, மண் ஓட்டுற கேஸ் இருக்குது, நிறைய கேஸ் இருக்குது. அந்த ஊர் ஏன்னா அவங்க வந்து ஊர் தலைவர் பையன், ஊர் வார்டு மெம்பர் பையன், அவங்க பெரியம்மா வந்து ஊர் தலைவர் வசந்தி, அவங்க அம்மா வந்து வார்டு மெம்பரு, அவங்க பெருந்தான் நதியா. அதனால் அந்த ஒரு பதவியில் இருக்கிற ஒரு இதில் வந்து அவங்க இல்லாத இது அட்டகாச்சு அராஜகம் ரொம்ப அராஜகம் பண்ணின்னு இருக்காங்க ஐயா. இதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஸ்டேஷன்லையும் நடவடிக்கை எடுக்கலை. நாங்கள் போய் கேட்டாலும் எங்களுக்கான எந்த பதிலும் எங்களுக்கு கிடைக்கல. கேட்டாக்கா ஸ்டேஷனில் ஆள் இல்லைன்னு இது வழியாக தான் சொல்லின்னு இருக்காங்களா கண்டி. இன்னும் எந்த நடவடிக்கை எடுக்கலை. நாங்கள் போய் கேட்குற நெக்கெலாம் பேசுகிறாங்க. அந்த இவர் சொல்கிறாரு, இளங்கோ எஸ்ஐ, என்னம்மா உன் பையனும் என் பையனும் அந்த அக்கீஸ்டோடு சேர்த்து பேசுகிறாரு. அப்போ எனக்கு எப்படி வயது எரியும்? பாதிப்பட்டது என் புள்ள, பழி வேதனை துடிக்கிறது என் புள்ள, அதை பார்க்குற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். உன் பசங்க எல்லாம் ஒன்று தானேம்மா அப்படின்னு ஒரு மாதிரி நெக்கெலாம் பேசுகிறாரு. அதனால் நாங்கள் வந்து அங்கே எங்களுக்கு எந்த இதுவும் உதவியும் கிடைக்கலிங்க ஐயா. அதனால் அங்கே எஸ்பி ஆஃபீஸ் தேடி வந்திருக்கோம். இங்கே எங்களுக்கு நல்ல உதவி, எங்களுக்கு நல்ல மாதிரியாக எல்லா உதவியும் கிடைக்கும்னு நினச்சி நாங்கள் இங்கே வந்திருக்கோம். என் பிள்ளைக்கு நல்ல நியாயம் கிடைக்கணும், இங்கே வந்திருக்கணும். அவனுங்களுக்கு கண்டிப்பாக அவனுங்களை அரெஸ்ட் பண்ணாமல் விடக்கூடாது. அவங்களை அரெஸ்ட் பண்ணணும். இதேமாரி இன்றைக்கி என் பிள்ளைக்கு நடந்தது, நாளைக்கு இன்னொரு பிள்ளைங்களுக்கு நடக்கும். அந்த ஊரில் எத்தனை பிள்ளை போகும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அராஜகம் பண்ணின்னு சுற்றினு இருக்கானுங்க அந்த ஊரே. ஐயோன்னு அந்த பசங்களை யாருன்னு கேட்டால் ஐயோ அதுங்களா அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ அராஜகம் பண்ணின்னு இருக்கானுங்க. அவனுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து அவனுங்களை வந்து இது மாதிரி ரிமாண்டு பண்ணி அவனுக்கு எதாவது என்ன எதனா பண்ணாங்க ஏன் பண்ணாங்கன்ட்டு அவனுக்கு விசாரிச்சு அதுக்கான நடவடிக்கை எடுத்து அவனுக்கு சத்தியமாக அவனுக்கு உண்மை சட்டை போட்டால் கூட அந்த ஆத்திரம் அவனுக்கு தீராதுங்க. ஏன்னா அவ்வளோ அராஜகம்.